எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மே 2021 நாளுக்கானது முதல் கேள்வி தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் சபாநாயகராக 12 மே 2021 தேதி பதவியேற்றவர் யார் தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் சபாநாயகராக 12 மே 2021 தேதி பதவியேற்றவர் யார் இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்பாவு அப்பாவு அவர்கள் தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் சபாநாயகராக பதவியேற்றார் அடுத்து இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் துணை சபாநாயகராக 12 மே 2021 தேதி பதவியேற்றவர் யார் தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் துணை சபாநாயகராக 12 மே 2021 தேதி பதவியேற்றவர் யார் இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கு பிச்சாண்டி அவர்கள் கு பிச்சாண்டி அவர்கள் இவர் தான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு மாநிலத்தின் அதாவது 16வது சட்டசபைக்கு தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் துணை சபாநாயகராக பதவியேற்றுள்ளார் அடுத்தது மூன்றாவது கேள்வி கரோனா தடுப்பு பணிகளுக்காக ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது கரோனா தடுப்பு பணிகளுக்காக ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரூபாய் 110 கோடி அடுத்தது நான்காவது கேள்வி 2022 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா தெரிவித்தது 2022 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா தெரிவித்தது இதுக்கு சரியான விடை 10.1% 10.1% யுனைடெட் நேஷன்ஸ் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மே 12 அடுத்தது ஆறாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மே 11 அதாவது இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா வருஷம் அதாவது 1998 ஆண்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் என்ற இடத்தில் முதன்முதலாக இந்தியா அணுகுண்டு சோதனை செய்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1998 ஆண்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 11 தேதி தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது 1998 ஆண்டு மே 11 தேதி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் 3 அணுகுண்டு சோதனைகளை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியது மேலும் 2 சோதனைகள் மே 13 தேதி அந்த வருடம் அதாவது 1998 வருடம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த சோதனை செய்ததுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சக்தி ஆபரேஷன் சக்தி என்ற பெயரிலான இந்த சோதனை மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான கேள்வி இதில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ரிப்பீட்டட் க்வெஸ்சனா வந்து அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்லேயே ஆகட்டும் அல்லது வந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸில் கம்பல்சரி கேட்பாங்க அடுத்தது கேரள மாநிலத்தில் நீண்ட காலம் அமைச்சராக பணியாற்றிய பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார் கேரள மாநிலத்தில் நீண்ட காலம் அமைச்சராக
பணியாற்றிய பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? இதுக்கு சரியான விடை கே ஆர் கௌரி. கே ஆர் கௌரி. அடுத்தது ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் தபார் என்ற இரு போர்க்கப்பல்கள் முக்கியமான மருத்துவ பொருட்களுடன் 11 மே 2021 எந்த துறைமுகத்துக்கு வந்தன? வச்சுங்க, ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் தபார் என்ற இரு போர்க்கப்பல்கள் முக்கியமான மருத்துவ பொருட்களுடன் 11 மே 2021 எந்த துறைமுகத்துக்கு வந்தன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நியூ மங்களூர் துறைமுகம். நியூ மங்களூர் துறைமுகம். அடுத்தது 9வது கேள்வி, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் தபார் பத்தி, இந்த மருந்து பொருட்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது குவைத் நாட்டிலிருந்து 6 மே 2021 புறப்பட்ட இந்த கப்பல்கள் 5 கண்டெய்னர்களில் 100 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன், 1200 ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு வந்தன. இவைகள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அடுத்தது 9வது கேள்வி, சமீபத்தில் காலமான எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஹோமன் போர்கோகெய்ன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஹோமன் போர்கோகெய்ன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான விடை அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். பிரபல அஸ்ஸாமிய எழுத்தாளர் ஹோமன் போர்கோகெய்ன் காலமானார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சௌரவ் சௌத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சௌரவ் சௌத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல். அடுத்தது 11வது கேள்வி, கான்ஸ்பிரசி டு கில் ராஜீவ் காந்தி ஃப்ரம் சிபிஐ ஃபைல்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யார்? கான்ஸ்பிரசி டு கில் ராஜீவ் காந்தி ஃப்ரம் சிபிஐ ஃபைல்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரகோதமன். ரகோதமன் இவர் தான் வந்து ரகோதமன். அடுத்தது 12வது கேள்வி, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட கரோனா நிவாரண பணிக்குழுவை காங்கிரஸ் அமைத்தது? முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட கரோனா நிவாரண பணிக்குழுவை காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் கட்சி அமைத்தது? இதுக்கு சரியான விடை 13 பேர். அடுத்தது இவர் தான் குலாம் நபி ஆசாத். இந்தியாவில் கரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணம் டேஸ் எனும் உருமாற்றம் அடைந்த கரோனா வைரஸ் ஆகும். இந்தியாவில் கரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணம் டேஸ் எனும் உருமாற்றம் அடைந்த கரோனா வைரஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மன்னிக்கவும் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, அதாவது பி 1.617 என்ற கொரோனா வைரஸ், இதுதான் வந்து இந்தியாவில் கரோனா தொற்று வேகமாக பரவ உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 4 செயலாளர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு. தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 4 செயலாளர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உள்துறை பாருங்க, உள்துறை, தொழில்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி ஆகிய துறைகள் முதல்வரின் செயலாளர் நிலை 1 உள்ள உதயச்சந்திரன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தது நிதி, உணவு, மருத்துவம், போக்குவரத்து, நெடுஞ்சாலை உள்ளிட்ட துறைகள் முதல்வரின் செயலாளர் நிலை 2 உள்ள பி. உமாநாத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முதல்வர் அலுவலக நிர்வாகம், வருவாய், சட்டம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகள் முதல்வரின் செயலாளர் நிலை 3 உள்ள M.S. சண்முகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தது சமூக நலன், கால்நடை, சுற்றுச்சூழல், சுற்றுலா, MSME உள்ளிட்ட துறைகளை முதல்வரின் செயலாளர் நிலை 4 உள்ள அனு ஜார்ஜ் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இவங்க உதயச்சந்திரன், இவங்க அனு ஜார்ஜ்,
இவர் வந்து பாத்தீங்கன்னா உமாநாத் இவர் தான் சண்முகம் அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் ஜனாதிபதிய சம்ரக்ஷணா சமிதியின் தலைவருமான கே ஆர் கௌரி அம்மாள் 17 மே 2021 காலமானார் அடுத்தது 1 மே 2021 முதல் தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்களுக்கு கோவேக்சின் தடுப்பூசி நேரடி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அந்த கோவேக்சின் தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்தது அடுத்தது சுவிட்சர்லாந்து மற்றும் நெதர்லாந்து நாடுகள் அனுப்பிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ உதவிப் பொருட்கள் 2 விமானங்கள் மூலம் 12 மே 2021 டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தன அடுத்தது கொரோனா தடுப்பூசிகளை மத்திய அரசிடமிருந்து அதிகம் பெற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு 10வது இடத்திலும் உள்ளது அடுத்தது இந்தியாவில் தற்போதைய கொரோனா சூழ்நிலை காரணமாக G7 மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்ளும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்துள்ளார் அடுத்தது 12 முதல் 15 வயது சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பின் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆய்வு முடிவுகளை பைசர் நிறுவனம் இங்கிலாந்து அரசிடம் வழங்கியுள்ளது அடுத்தது இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது அதாவது இஸ்ரேல் மீது காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பு 11 மே 2021 அந்த நாளில் மட்டும் 130 முறை ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது அதாவது ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேல் அரசிற்கும் இடையே இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலில் பல்வேறு நகரங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினரின் நிலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கேரள பெண் செவிலியர் உட்பட 33 பேர் உயிரிழந்துள்ளனர் அடுத்தது உக்ரைன் வாசியை அடித்து கொன்ற வழக்கில் போர்ச்சுகல் படை வீரர்கள் 2 பேருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அடுத்தது அத்தியாவசிய தேவைக்காக ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அனுப்பப்பட்ட 80 டன் திரவ ஆக்சிஜன் மும்பை சென்றடைந்தது அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா 2000 முதல் 2010 வரை சீனாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 0.57% இருந்தது அடுத்தது சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் 140 படுக்கைகளுடன் அமைக்கப்பட்ட சித்தா அலோபதி கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 11 மே 2021 திறந்து வைத்தார் அடுத்தது பிரபல நகைச்சுவை நடிகர் நெல்லை சிவா 11 மே 2021 காலமானார் அடுத்தது இவர்தான் பிரபல நகைச்சுவை நடிகர் நெல்லை சிவா அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் டாக்டர்களுக்கு ₹30,000 செவிலியர்களுக்கு ₹20,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மாநிலத்தில் கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பத்திற்கு தலா ₹25 லட்சம் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அடுத்தது பைசர் நிறுவனத்திடம் மேலும் 10 கோடி தடுப்பூசிகளை வாங்குவதற்கு பிரேசில் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது அமெரிக்காவிலிருந்து 78,595 ரெம்டெசிவர் மருந்து குப்பிகள் விமானம் மூலம் மும்பை விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்துள்ளன அடுத்தது தென்கொரியாவிலிருந்து 200 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தென்கொரியாவிலிருந்து 200 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் விமானம் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அடுத்தது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த சிபிஐ முன்னாள் தலைமை விசாரணை அதிகாரி ரகோ தமன் கரோனா பாதிப்பால் 12 மே 2021 காலமானார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த சிபிஐ முன்னாள் தலைமை விசாரணை அதிகாரி ரகோ தமன் கரோனா பாதிப்பால் 12 மே 2021 காலமானார் அடுத்தது 2021 இறுதிக்குள் 400 பில்லியன் டாலர் அளவிலான ஏற்றுமதிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடுத்தது இந்தியாவில் பரவலாக காணப்படும் உருமாறிய கரோனா வைரஸான பி
1.617 கொரோனா வைரஸ் உலகளவில் 44 நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என உலக சுகாதார அமைப்பான WHO தெரிவித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 12 மே 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 12 மே 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதாவது நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான காணொலி மட்டும் இல்லாம, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காணொலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம். அதாவது இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நீங்களாக மற்ற காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காணொலிக்கு 25 வினாக்கள் வீதம் ஒவ்வொரு வீடியோவை தொகுத்து வழங்கிட்டு வரோம். நீங்கள் வந்து அதை வந்து டெஸ்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து 25 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக இருக்கீங்கன்னா கீழே வந்து அந்த காணொலிக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி தினசரி கொடுக்கக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்க. அதில் உள்ள வினாக்களுக்கு விடையளிங்க, அதாவது பிரீமியர் ஷோ கொடுக்கும்போது அதுக்குள்ள வினாக்களுக்கு விடையளிங்க. கடைசியாக வந்து நீங்களே உங்களுக்குள்ள எவாலுவேட் பண்ணி பாருங்க. அப்படி எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கப்பெறும். அதாவது இப்போ இந்த கரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் இல்லை, அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய டைம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கக்கூடிய காணொலிகளை வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி.